கேப்டவுனில் நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 212 ரன்னை இலக்காக இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்திய வீரர்கள் அனைவரும் குறைந்த ரன்களில் ஆட்டமிழக்க ரிஷப் பந்த் மட்டும் சிறப்பாக விளையாடி சதமடித்தார். இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 198 ரன்கள் எடுத்து 211 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் மார்க்கோ யான்சன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். லங்கி கிடி மற்றும் கசிசோ ரபாடா இருவரும் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். முன்னதாக முதல் இன்னிங்ஸில் இந்தியா 223 ரன்களும் தென்னாப்பிரிக்கா 210 ரன்களும் எடுத்திருந்தன. 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 101 ரன்கள் எடுத்திருந்தது. கீகன் பீட்டர்சன் 48 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். இன்று 4வது நாள் ஆட்டம் இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது.